أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم خير المغضوب عليهم ولا الضالين آمين السلام عليكم ورحمة الله என்னோடய பேர் முகமத் தபரேஸ். நான் இஸ்லாத்துக்கு வந்து 7 வருஷம் ஆகுது. என்னுடைய பழைய பேர் வந்து திவாகர். நான் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து ஓரிறை கொள்கை, ஒன் காட் கான்செப்ட். இஸ்லாமில் மட்டும்தான் டெஃபினேஷன் ஆஃப் த காட் வந்து கன்வின்சிங்காக இருக்கும். எந்த மாதிரி டெஃபினேஷன்? இறைவன் ஒருவனே. முஸ்லீமுக்கு தனியாக இறைவன், கிறிஸ்டியன்ஸுக்கு தனியாக இறைவன், ஹிந்துஸுக்கு தனியாக இறைவன் நம்ம சொல்கிறது கிடையாது. என்னென்னலாம் படைக்கப்பட்டிருக்கோ, இந்தியாவுக்கும் ஒரே இறைவன் தான், அமெரிக்காவுக்கும் ஒரே இறைவன் தான், மார்ஸுக்கும் ஒரே இறைவன் தான், ஜூபிட்டருக்கும் ஒரே இறைவன் தான், என்னென்னலாம் படைக்கப்பட்டிருக்கோ எல்லாத்துக்குமே ஒரே இறைவன் தான். அந்த இறைவனை தான் அரபிக்கில் அல்லான்னு சொல்கிறோம். அது இல்லாமல் அந்த இறைவனை யாராவது பார்த்துருக்குமா? இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை, யாரும் பார்த்தது இல்லை. அதனால் இறைவனுக்கான இந்த மாதிரி தான் இருக்கான்னு சொல்லிட்டு உருவமும் கொடுக்க முடியாது. அந்த இறைவன் எப்படிப்பட்ட படைப்புகளை படைச்சிருக்கான்? பர்ஃபெக்டாக படைச்சிருப்பான், டிஃபெக்ட்லெஸ். இப்போ நான் ஐடி ப்ரோக்ராமர், நான் ஒரு சாஃப்ட்வேர் எழுதுகிறேன், அதில் டிஃபெக்ட் வரும். கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்குது, டொயோட்டா இருக்குது, பென்ஸ் இருக்குது, BMW இருக்குது, அதெல்லாம் டிஃபெக்ட் வரும். ஆனால் இறைவன் படைச்சதில் ஏதாவது டிஃபெக்ட் வருமா? டிஃபெக்டே வராது, டிஃபெக்ட்லெஸ். அவ்வளோ பர்ஃபெக்டாக கிரியேட் பண்ணியிருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, அதாவது ஆண்டவன் உலகத்தை கிரியேட் பண்ணிட்டான், அப்புறமா என்ன பண்ணிட்டான், இந்தமாரி சில தீய சக்திகள் வந்து அந்த உலகத்தில் பூந்துருச்சு, அந்த தீய சக்திகளை கொல்றதுக்கு ஆண்டவன் தரும் திரும்பவும் மறு உருவம் எடுத்து வேறு அவதாரம் எடுத்து வந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவன் ஏதோ படைச்சிருக்கான், ஆனால் அதில் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கிற டெஃபினேஷன் என்னது? இறைவன் வந்து பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கான், டிஃபெக்டே இல்லை. அப்போ தீயசக்தி இருக்கா? தீயசக்தி இருக்காது, நம்ம சைத்தான் சொல்கிறோம். அந்த சைத்தானையும் ஆண்டவன் தான் படைச்சிருக்கான். எதுக்கு படைச்சிருக்கான்? நம்ம இப்போ அண்டர்கோ நம்ம இப்போ போயிட்டுருக்குறது வந்து டெஸ்டிங் ஃபேஸ். இந்த சைத்தானை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுறான், அதுமாதிரி பல விஷயம் வச்சு நம்மளை டெஸ்ட் பண்ணுறோம். அது டெஸ்டிங் ஃபேஸ் தான் போயிட்டுருக்கு. இறைவனுக்கு பசங்க இருக்காங்களா, அப்பா அம்மா இருக்காங்களா அப்படின்னா யாருமே கிடையாது. இறைவனுக்கு தேவையே இல்லை, யாருமே தேவையில்லை, செல்ஃப் சஃபிஷியன்ட். இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் எல்லாம் சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இறைவனே சொல்கிறான் சூரா அல் காஃப்ல, இஃப் சீ வேர் த இங்க் டு டிஸ்கிரைப் த வேர்ட்ஸ் ஆஃப் மை லார்ட், த சீ வில் கெட் எக்ஸாஸ்டட் பிஃபோர் த வேர்ட்ஸ் ஆஃப் மை லார்ட் வில் கெட் எக்ஸாஸ்டட் ஈவன் இஃப் யூ பிரிங் ஃபோர்த் அன் அதர் சீ. ஓஷன் சீ இருக்குது இல்லையா, அது இங்க்னு வச்சு நம்ம எழுத ஆரம்பிச்சோம்னா சீயே காலியாக போயிருமா, இன்னொரு சீ கொண்டு வந்தாலும் அதுவும் காலியாக போயிருமா, அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் பார்த்து நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்தேன். இது பார்த்துட்டு வரப்ப நல்லாயிருக்கும், ஆமாம் இதாண்டா கரெக்டு அப்படின்னு பார்த்துட்டு வர ஒரு வீரியத்தில் வந்துடுவோம், உள்ளே வந்துடுவோம். உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறமா மற்ற சமுதாயம்லாம் எப்படி நம்மளை பார்ப்பாங்க? சூப்பர், அட்டகாசம், நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்லா வருவீங்க அப்படியா சொல்லுவாங்க. போயும் போய் அங்கேயா போனேன், போயும் போய் அங்கேயா போனேன், கிறிஸ்டினாவது போயிருக்கலாம்ல அப்படி சொல்கிறாங்க. கிறிஸ்டினாவது போயிருக்கலாமே, அங்கேயா போனேன், அது எல்லாம் டெரரிஸ்ட் கேங்காச்சே, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் இருக்கும், ஃபைனான்ஷியல் சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த நம்ம ரிவர்ட் முஸ்லீம்ஸுக்கு வந்து எமோஷ்னல் சேலஞ்ச் தான், மோஸ்ட் ஆஃப் த டைம் எமோஷ்னல் சேலஞ்ச், அதை தான் வந்து தாக்கு பிடிக்கணும். இப்போ ஒரு கட்சியில் வந்து ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தாவறாங்க,
பார்க்குறப்ப நல்லா வெளியேந்து பார்க்குறப்ப நல்லா இருக்கும், உள்ளே வந்து பார்க்குறப்ப ஐயோ ஐயோ தெரியாமல் ஒன்று மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டு போயிடுவாங்க. ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி கூட தாவுவாங்க, தாவிட்டு வந்து தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டுமே இங்கே நம்மளை தாக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாறி கூட போயிடுவாங்க. ஆனால் இஸ்லாத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நம்ம உமர் முக்தார் பிரதர் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. நிறைய பேர் வந்து குழப்ப வேறு விட்டுருக்காங்க, ஆனால் ஸ்டெபிளைஸாக இருக்கிறோம். ரிவர்ட் முஸ்லீம்ஸ் இங்கே ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும், எதுக்கு இருக்கும் அப்படின்னு சும்மா இருக்கிறது இல்லை, ஏன்னா அவ்வளோ சரக்கு இருக்கு உள்ள. ஒரு எக்ஸாம்பிள், கரண்ட் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இப்போ வந்து சென்னையில் வந்து தண்ணி இல்லை, எங்கே எந்த ஏரியை பார்த்தாலும் தண்ணி இல்லை, எங்கேயுமே தண்ணி இல்லை. சரி கிரவுண்ட் வாட்டர் எப்படி, ஆனால் கிரவுண்ட் வாட்டரும் காலியாயிடுச்சு, எங்கள் வீட்லேயும் காலியாயிடுச்சு, எங்கள் ஊர்லேயும் காலியாயிடுச்சு, கிரவுண்ட் வாட்டர் எங்கேயுமே தண்ணி இல்லை. அது என்ன பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் போட்டு போர் போட்டு உறிஞ்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் போடுறாங்க, பார்த்தா அப்பயும் தண்ணி வரல. இன்னும் கொஞ்சம் டீப் போனாங்கன்னா ஹைட்ரோ கார்பனே வந்துடும் போல, எங்கேயும் தண்ணி இல்லாதனால. அப்போது ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறோம், மழை பெய்யாதா, இந்த மழை எப்போ பெய்யும் தெரியலையே அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரும் ஏங்கியிருக்கோம். ஏங்கிறது மட்டும் இல்லாமல் வானத்தை எல்லாருமே பார்த்துருக்கோம், மழை பெய்யாதா, அட கிளவுட் வருதே, மழை பெஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ட்ரூத் நம்ம புரிஞ்சுக்கணும், உலகத்தில் 70% வாட்டர் சர்ஃபேஸ் ஏரியா, 70% கவர்டு பை வாட்டர், 30% தான் கவர்டு பை லேண்ட். எது மெஜாரிட்டி, தண்ணி தான் மெஜாரிட்டி. சென்னை எங்க இருக்குது, கடலுக்கு பக்கத்தில் இருக்குது, மெஜாரிட்டி பக்கத்தில் நம்ம சென்னை இருக்கு. ஆனால் நம்ம தண்ணிக்கு எங்க பார்க்குறோம், மேலே பார்க்குறோம். திரும்ப சொல்றேன், உலகத்தில் 70% கவர்ட் பை வாட்டர், 30% தான் கவர்ட் பை லேண்ட், மெஜாரிட்டி தண்ணி, மைனாரிட்டி தான் லேண்ட். சென்னை எங்க இருக்குது, மெஜாரிட்டி பக்கத்தில் இருக்குது. ஆனால் நம்ம தண்ணிக்கு எங்கே பார்க்குறோம், மேலே தான் பார்க்குறோம், பக்கத்தில் பார்க்குறதில்ல, கீழே இல்லை. அதுக்கு ஆண்டவன் சொல்கிறான் ரொம்ப அற்புதமான வசனம், சூரா அல் முக்மினூன் 18th வர்ஸில் சொல்கிறான், வி ஹாவ் சென்ட் டவுன் வாட்டர் ஃப்ரம் த ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வரைக்கும் இந்த வசனத்தை பார்த்து அவ்வளோ பெருசாக நான் எடுத்துக்கிறது இல்லை, ஆனால் இந்த வருஷம் என்ன தண்ணி வரலன்னா என்ன, வி ஹவ் சென்ட் வாட்டர் ஃப்ரம் தி ஸ்கை, என்ன ஸ்கை, நாங்கள் கீழே இருந்துக்கிறோம், போர் போட்டு அப்படியே ஸ்ட்ரா மாதிரி உறிஞ்சிப்போம் அப்படின்னு நினச்சிக்கினேன், பார்த்தா தண்ணி மேலேருந்து இறங்கலாம் வராது போல. ரொம்ப அற்புதமான வசனம். அப்போ எல்லோரும் கிளியர் ஆகிடுச்சு இல்லையா, இந்த மாதிரி தண்ணி வந்து எங்கே பார்க்குறோம், எல்லாரும் மேலே தான் பார்க்குறோம். அதுவும் இந்த ரெண்டு நாளாக நல்ல மழை பெஞ்ச அப்புறமா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கும், இந்த சேரெல்லாம் பார்த்தா, ஏன்னா வந்து இவங்க மழையே பெய்யாதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க, மெட்ரோ கார்பரேஷன் மழையே பெய்யாது, அதனால் எதுவுமே அவங்க வேலையே செய்யலை. ஆனால் தண்ணியெல்லாம் தேங்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபுல்லாக சேரும் சகதியாக இருக்குது, கொஞ்சம் அருவறுப்பாக இருக்கும் ஜென்ரலாக இந்த சேரும் சகதியாக பார்த்தா. ஆனால் இந்த வாட்டி தான் எல்லாருக்கும் இந்த சேரை பார்த்தா ஒரு குஷி, தண்ணி தேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஆண்டவன் சொல்கிறான், சூரா ரூமில் சொல்கிறான், மழை பெஞ்சா மக்கள்லாம் மகிழ்ச்சி ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் சொல்கிறான். ஸோ இப்படி பல சரக்கு இருக்குன்னு சொன்னேன், இதில் தான் ஒரே ஒரு சின்ன கண்டென்ட். அதனால் நான் மாற்று மத சகோதரர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, குரானில் வந்து குரானில் படிக்க படிக்க நிறைய அதிசயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அது எல்லாத்தையும் படித்து சிந்தித்து நேர் வழிக்கு வாங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Oh, oh, oh.